படத்தை தாட்டுல பாரு. அஜித் போடுவாங்க சொன்னாங்க பாரு. அப்புறம் தலை தோனி வந்தாரு நம்ம கூட வேற லெவலுக்கு. சோ எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. மங்காத்தா 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 எப்படி மங்காத்தா எப்படி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மங்காத்தால எப்படி அஜித்துக்கு அஜித் தான் ஹீரோ, அஜித் தான் வில்லனோ, அதே மாதிரி நம்ம தளபதி படத்துலயோ தளபதி தான் வில்லன், தளபதி தான் ஹீரோ. இதை தவிர வேற எதுவும் இல்லை. படம் வேற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நார்மலா கதை இதுதான்றதை நம்ம புரிய வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எதை நோக்கி போகுதுன்றதை கிளியர் கட்டா சொல்றாங்க. பார்ட் டூ வருதுன்ற மாதிரி கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம படம் வெங்கட் பிரபு சார் தான் கேட்கணும் பார்ட் டூ வருமா வராது. அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. கால் தான் ப்ரோ வலிக்குது பிஜிஎம் போட்டு போட்டு. சவுண்டு ஃபாஸ்டிங் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் சொல்லி சொல்லி ஏத்த சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சு விட்டாங்க. காதுக்கு தான் கையிலாச்சு. சத்தியமா இல்லை ப்ரோ. அடுத்த சீன் இதுதான்றது உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்டாக நான் ஓப்பன் சேலஞ்சு நான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்டாக ஆயிரு அடுத்த சீன் இதான் வரும். நீ முடிஞ்சா சொல்லு பார்ப்போம். நாங்கள் தேட்டர் ரொம்ப கன்ஃபியூஷன். என்னடா இதான் வரப்போகுதுரா இதான் வரப்போகுது. ஏன்னா மேக்ஸிமம் அதான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பட்டு அடுத்த சீன் இதுதான்றது நாம் சொல்லவே முடியாது. திருஷா கேமியா குத்துருக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. விஜயகாந்துக்காக தான் படத்துக்கு வந்தோம். நல்லா இருக்கு. எல்லாம் ட்விஸ்டா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரியலன்றது எனக்கு தெரியல. ஒண்ணும் புரியல. இளையராஜா சாங் நல்லா இருக்கும். பிஜிஎம் டாப் நாட் செக்ஷன் எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் படம். சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் ஃபர்ஸ்ட் மிக்சட் ரிவ்யூஸ்னா இருந்துச்சு. இல்ல இல்ல மிக்சட் ரிவ்யூஸ்னா வந்து அது மேபி கொஞ்சம் லாக் செகண்ட் ஹாஃப்ல சொல்லிருப்பாங்க. பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கும் படம். சீரியஸா எல்லாரையும் திருப்தி படுத்த மாதிரி ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் நல்ல போய் டெலிவர் ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. கேமியோஸ் எல்லாம் ஈக்குவலா பண்ணிருக்காங்க. எல்லாம் சின்ன சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்ல ரோல் இருக்கு. வெங்கட் ரொம்ப மாஸ் பண்ணாரு கடைசியில். எண்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். தியேட்டர் கத்த ஆரம்பிச்சிருது. அதாவது இதுக்கப்புறம் அந்த நடிக்கிற வேலையை நான் பாக்குறேன்.
உங்களுக்கு அதோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போய் அதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் தியேட்டர்ல அப்படின்ட்டு அது ஸ்பாயிலர் தான். பட் ஆனாலும் என்ன பண்றது, ரிவ்யூன்னு வந்துருச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது, ஓகேங்களா, அதை நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. வேணும் பயங்கரமான ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. பிரபுதேவா சார், பிரசாந்த் சார்லாம் நீங்க ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சாதா ரோல் பொங்கல் தின்ட்டு போறவங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. செகண்ட் ஹாஃப்ல பாருங்க, எல்லாருக்கும் ஒரு வெயிட்டான ரோல் வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் அஸ் அ டைரக்டரா ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிச்சிருக்காரு, எல்லாமே இந்த கதையில இப்படி போற மாதிரி இல்லை, அப்பயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போது நல்லா போற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் அவங்க எல்லாருக்குமே இன்னொரு ரோல் வச்சிருக்காரு பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து அந்த ட்விஸ்ட் ரிவீலிங் எல்லாருமே வேற லெவல், எல்லாருமே ஈக்குவலா யூஸ் பண்ணிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பா மெகா ஹிட், கண்டிப்பா எல்லா குடும்பத்தோட வந்து பாக்கலாம். ஓகேங்களா, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்னேகா மேடம் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும், காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா படத்துல மாஸ், ஆக்ஷன், த்ரில்லிங், சஸ்பென்ஸ், சீக்வன்ஸ் இதெல்லாம் வேற லெவல். தளபதி வெர்சஸ் இளைய தளபதி தான் இன்டர்மிஷனு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோட் வெர்சஸ் ஓஜி. ஓகேங்களா, அதாவது படத்துல வந்து ஒரு தளபதி ரெண்டு தளபதி எல்லாம் இல்ல, கிளைமேக்ஸ்ல போங்க, நிறைய ஒரு சில தளபதிகள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஸ்பாயிலர்ல சொல்ல வேணாம்னு பாக்குறேன். படம் சூப்பர், ரிஷா மேடம் வந்திருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் கிளியரா இருக்கு, லாக் எதுவுமே ஆகாம கிளியரா இருக்கு, பக்கவா எடுத்துக்கிறாங்க. இல்ல இந்த குறை கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கு மாதிரி எவனாச்சும் கொண்ட காக்கும், குறை கண்டுபிடிச்சானா வந்து லூசுன்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு, விஜய்க்காக பாக்கலாங்க. விஜய் அங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. குடும்பத்தோட வந்து பாக்கலாமா, ஃபேமிலி பாக்கலாம், எல்லாம் யார் வேணாலும் வந்து பாக்கலாம். விஜயகாந்த் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை விஜயகாந்த் கொடுப்பாங்க, சூப்பரா இருந்துச்சு. அந்த மூவியும் எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மூவி வாஸ் கிரேட், எல்லாரும் வந்து பார்க்கணும், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சூப்பர், நாங்க போய் அடுத்த டிக்கெட் புக் பண்ண போறோம், எங்களை விடுங்க. யா, இட் வாஸ் கிரேட், இட் வாஸ் ஜஸ்ட் சோ கிரேட், வெரி ஓவர் தான். Thank you. சூப்பரா இருந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லா எஃபெக்ட் போட மாதிரி எல்லாம் மல்டி ஸ்டார்னு சொல்றாங்க. எல்லாமே நல்லா தான், பட் ஆனா கொஞ்சம் பண்ண சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணனும். நிறைய இம்ப்ரூவ் பண்ணனும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணனும். டெக்னிக்கலா இம்ப்ரூவ் பண்ணனும் இன்னும். ஓகே, மிச்சபடி ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே, மிச்சபடி எதுவும் பிரச்சனை கிடையாது, டிக்கெட்லாம் ஈஸியா கிடைச்சிச்சு. ஓகே, அந்த சிஜிலாம் ஏதோ கம்ப்ளைன்ட் பண்ணாங்க, அது ஓகேவா இருக்கு, அதெல்லாம் கிளியரா இருந்துச்சு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிக்கெட்லாம் ஈஸியா கிடைச்சிச்சு, சாங்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்றது, டெக்னிக்கலா இம்ப்ரூவ் பண்ண நிறைய இருக்கு. ஓகே, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு, அதுக்கு மேல நான் என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு. Thank you, தரமா இருக்கு. கேமியோஸ் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். லாஸ்ட் சார் படமா உட்கார்ந்தே டைம் போறதே தெரியல, அவ்வளவு பிரமா இருக்கு. நீங்க பேசலாம், நீங்க ஏஜிங் அதெல்லாம் பக்காவா, ஒண்ணுமே தெரியல, பக்கா தெரியல. விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் இது ஒரு பெரிய திருவிழா.